ஆண்டால் அருளே திருப்பாவை பதினைந்தாம் பாசுரம் எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதையோ சில்லென்று அழியேன் மீன் நங்கையிர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் பூந்தாரோ பூந்தார் போந்து எண்ணிக்கோள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியலோர் இம்பாவாய் இது திருப்பாவையின் பதினைந்தாம் பாசுரம் இந்த பாசுரத்துல ஆண்டாலும் மற்ற பெண்களும் நோன்பு நோற்பதற்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து உறங்கிட்டு இருக்கா அந்த பெண்ணை போய் எழுப்புறாங்க எழுப்பும் போது அந்த பெண் வந்து அதுக்கு பதில் சொல்றா அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது அந்த உரையாடல தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம் எல்லே இளம் கிளியே இளம் கிளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை உருவப்படுத்திருக்காங்க அந்த பெண்ணை வந்து இளம் கிளியன்னு அடைக்கிறாங்க ஏ இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ இன்னுமா உறங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி

உன் கட்டுரைகள் உன்னுடைய கட்டுக்கதைகள் பண்டே உன் வாய் அறிதும் இதையெல்லாம் நாங்கள் முன்னாடியே வந்து உன்னுடைய வாய் ஜாலத்தை நாங்கள் அறிவோம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உன்னுடைய கட்டுக்கதைகள் உன்னுடைய வாய்ஜாலம் இது எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே தெரியும் உன்னுடைய திறமைகள் உன்னுடைய வல்லமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சீக்கிரமா எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது சொன்னோன்னா அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கோபம் வருது உடனே அவன் வந்து வாக்குவாதம் பண்றான் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க வல்லீர்கள் நீங்களே தான் வல்லமை பொருந்தியவர்கள் உங்களுக்கு தான் அந்த வாய்ஜாலம் அதெல்லாம் இருக்கு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் ஏதோ ஒரு சாதாரண பொண்ணு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றா அதுக்கு அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா தோழிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை உடனே கிளம்பி வெளியே வா உனக்கு வேற என்னதான் வேலை இருக்கு உனக்கு என்ன வேறுடையை உனக்கு வேற என்னதான் வேலை இருக்கு எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி தோழிகள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க ஆனாலும் அந்த பெண் வந்து விடாதல்ல அப்பவும் வந்து அவ வந்து எதிர்கல்வி கேட்கறா என்னன்னா எல்லோரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அந்த தோழ்கள் என்ன சொல்றாங்கன்னா போந்தார் போந்து எண்ணிக்கோள் வந்துட்டாங்க வந்து நீயே எண்ணி பாத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களே தொடர்ந்து பேசுறாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் வல்லானை கொன்றானை அதாவது குவலியா பீடம் என்னும் யானையை கொன்றவனும் மாற்றாரை மாற்ற எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனும் மாயனை பாடியலோர் இம்பாவாய் மாயனான நம்முடைய கண்ணனை பாடி அவனுடைய நாமங்களை சொல்லி நோன்பிருந்து அவனுடைய அருளை பெறலாம் நீயும் சீக்கிரமா எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடம் இவங்க பேசுவது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த படனுடைய மொத்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏ இளங்கிளியே இன்னும் உறங்கறியா அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்து கேட்கறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து உள்ளே இருந்தே சொல்றா என்னுடைய மனம் புண்படும்படி இந்த மாதிரி கேட்காதீங்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவ சொல்றதை இவங்க நம்பாம உன்னுடைய கட்டுக்கதைகள் உன்னுடைய வாய்ஜாலம் இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய வல்லமை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமா வெளியவா அப்படின்னு சொல்றாங்க இதை சொன்னோம்னா அவளுக்கு கொஞ்சம் கோவம் வருது எனக்கு வல்லமையா நான் வாய்ஜாலமா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றா அதுக்கு இந்த தோழிகள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உனக்கு வேற என்னதான் வேலை இருக்கு சீக்கிரமா வெளியவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த பெண் விடாம வந்து எதிர்வாதம் பண்றா எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க நீயே வெளில வந்து எண்ணி பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குவலையா பிடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை அழிக்கும் வல்லமையை பெற்றவனும் மாயனுமான நம்முடைய கண்ணனை பாடி நினைத்து நோன்பிருந்து அவனுடைய அருளே நாம் அனைவரும் பெறலாம் நீயும் சீக்கிரமாக எழுந்து வா என்று அந்த பெண்ணை தோழிகள் அனைவரும் அழைப்பது போல இந்த பாடல் அமைந்துள்ளது